அரந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம் இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாகம் 67. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழ்வின் இம்மைக்கும் மறுமைக்குமாக வழிகாட்டி நிற்கின்ற வள்ளுவக் கடவுளாருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நுண்மை மிக்க திருக்குறளுக்கு அதன் பொருள் முழுவதும் வெளிப்படும்படியாக உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற பரிமேலழகர் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். திருக்குறள் வகுப்பிலே 67வது வகுப்பு வரை நடைபயின்று வந்திருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி. இடையூறுகள் எத்தனையோ வந்தபோதும் விடாது நாம் கற்போம் என்ற உங்களுடைய உறுதியினுடைய வெளிப்பாட்டுதான் இந்த வகுப்பினுடைய வெற்றி என்பது ஐயத்துக்கிடம் இல்லாத ஒரு விஷயம். கற்கின்ற உங்களுக்கும் இந்த வகுப்புகளை ஒழுங்கு செய்து நடத்துகின்ற நல்லவர்களுக்கும் என்னுடைய மனமொழிமைகளாலான நன்றியையும் உரைத்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைகிறேன். திருக்குறளினுடைய அறத்துப்பாலின் இடையிலே நாம் இப்பொழுது நிலைகொன்று நிற்கிறோம். அறம்பொருள் இன்பம் என்று மூன்று பகுதிகளாக நூலை பிரித்த வள்ளுவர் அறத்துப்பாலை முதற் பகுதியாக அமைக்கின்றார். அதற்கான காரணத்தை முன்பே நான் சொல்லி இருக்கிறேன். அது நான் சொன்னதல்ல, பெருமேலழகர் சொன்னது. அறம் என்பது இம்மை மறுமை வீடு ஆகிய மூன்றையும் பயக்கும். பொருள் இம்மையையும் மறுமையையும் பயக்கும். காமம் இம்மை இன்பத்தை மட்டும் தரும் என்றபடியால் அவற்றினுடைய பெருமதி நோக்கி வரிசைப்படுத்தலிலே முதலாவதாக அறம் வைக்கப்பட்டு பின் பொருள் வைக்கப்பட்டு பின் காமம் வைக்கப்படுகிறது. உண்மையிலே திருக்குறள் என்பதை நாம் எல்லோரும் அறநூல் என்றுதான் சொல்லி வருகிறோம். எவரும் திருக்குறளை பொருள் நூல் என்றோ இன்ப நூல் என்றோ சொல்வதில்லை. அதிலே இருந்து நமக்கு ஒரு உண்மை புலனாகிறது. மூன்றையும் வள்ளுவர் பாடியிருக்க, இன்னும் சொல்ல போனால் அதிகாரங்களை அதிகமமைத்து மற்றைய பகுதிகளை பாடியிருக்க, நாம் ஏன் திருக்குறளை அறநூல் என்று மட்டும் சொல்லி வருகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மூன்றும் பாடியிருக்கத்தக்கதாக அறநூல் என்று சொல்லுவது மட்டும் எப்படி பொருத்தமாகும்? ஒரு நூல் என்றும் இன்ப நூல் என்றும் கூட திருக்குறளை சொல்லலாம் தானி என்ற கேள்விக்கு விடைகாண தலைப்படுகிற பொழுது, பொருள் இன்பங்களும் அறத்தினுடைய கூறாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த உண்மையை நாம் தரிசிக்க முடியும். அறத்தை திருவள்ளுவர் இரண்டு பெருங்கூறுகளாக பிரிக்கிறார். இல்லறம் துறவறம் என்று இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார். இல்லறம் செழுமையுற்று அது முதிர்ச்சி அடைகிற பொழுதுதான் துறவறம் வருகிறது என்ற செய்தியை நான் பலதரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இல்லறத்திலே அன்பு உண்டாகி அது மெல்ல மெல்ல வளர்ந்து முதிர்ச்சியுற்று சமுதாயம் முழுவதையும் தன் குடும்பம் போல நேசிக்க தலைப்படுகிற அந்த பக்குவத்தின் நிறைவிலேதான் இல்லறம் முடிவுறுகிறது. ஈகை ஒப்புரவு என்ற இரண்டு அதிகாரங்களும் அதனால் வருகிற புகழ் என்ற அதிகாரங்களோடு தான் இல்லறம் முடிவடைகிறது. ஆகவே அந்த அன்பு முதிர்ச்சி துறவரத்திற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. தொடர்புடையார் மாட்டு செய்கிற அன்பு தொடரிலார் மாட்டும் செய்யப்படுவதாகிய அன்பாக மாறுகிற பொழுதுதான் துறவரம் நமக்கு உண்டாகிறது. இந்த நிலையிலே இல்லறத்தினுடைய முதிர்ச்சி தான் துறவரம் என்றால் இல்லறம் நிகழ்வதற்கு இரண்டு விடயங்கள் காரணமாக இருக்கின்றன. தன் இல்லத்துக்குள்ளிருந்து செய்யப்படுகிற அறமும் சமுதாயம் நோக்கி செய்யப்படுகிற அறமுமாக இரண்டு அறங்களை இல்வாழ்வான் செய்ய வேண்டும். அப்படி இரண்டு அறங்களையும் செய்வதற்கு பொருள் என்பது அவசியமாக ஆகிறது.
ஆகவே பொருள் கூட அறத்தினுடைய ஒரு கூறாக கருதப்பட வேண்டிய பொருள்தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பொருள் இல்லாவிட்டால் இல்லறம் நிகழ முடியாது. இல்லறம் நிகழாத பட்சத்திலே துறவறம் வராது. ஆகவே இல்லறத்தின் அடிப்படையாக அல்லது இல்லறத்திற்கான ஒரு அவசிய தேவையாக பொருள் இருப்பது பற்றி, பொருளையும் கூட அறத்தினுடைய ஒரு கூறாகத்தான் நம் பெரியவர்கள் கருதினார்கள். அப்படியானால் இன்பம் என்பது எப்படி அறமாகும் என்று கேட்டால், இல்லறத்திலே இணைகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய உண்மை அன்பு விருத்தி தான் இல்லறத்திலே அறத்தையும் அன்பையும் நிலைநிறுத்த செய்கிறது. இதை நாம் முன்பே படித்திருக்கிறோம், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று முன்னே படித்திருக்கிறோம். ஆகவே அன்பும் அறனும் செழிக்க வேண்டுமானால் இல்லறத்தினுடைய அறன் செழிக்க அன்பு அவசியம். அன்பு செழிக்க இறைவனே நம்முடைய வாழ்க்கை அமைப்பிலே இன்பத்தை ஒரு கூறாக்கி இருக்கிறான். ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான ஈர்ப்புக்கு அடிப்படையாக இருப்பது இன்பம். ஆகவே இன்பமும் கூட இல்லறம் சிறப்பதற்கான ஒரு கருவியாக இருப்பதால், இல்லறம் துறவரத்துக்கான கருவியாக இருப்பதால், இன்பத்தையும் நாம் அறத்தினுடைய ஒரு கூறாகத்தான் கருத வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் பொருள் இன்பங்கள் என்ற பெரும்பகுதிகள் இருக்கத்தக்கதாகவும் திருக்குறளை அறநூல் என்று மட்டும் சொல்லுகிற வழக்கம் உண்டானது. இந்த விடயங்களை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது 1000 படித்து அதை கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு அப்புறமாக இல்லறம் நிறைவு உரையும் கற்றிருக்கிறோம். இப்பொழுது துறவரத்தினுடைய இறுதி நிலையிலே நாம் நிற்கிறோம். துறவரத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறார். விரதம் ஞானம் என்று 2 கூறுகளாக துறவரம் அமைக்கப்படுகிறது. அதிலே விரதம் என்பதிலே மனக்கட்டுப்பாடுகளுக்கான சில சுயமுயற்சிகள், மற்றைய உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் நாம் வளர்ச்சி உறுகிறதாகிய சில முயற்சிகளை விரதங்கள் என்ற வரிசையிலே நமக்கு அடுக்கி காட்டி, அவற்றை ஒரு முன்னுதாரணமாக அடுக்கி காட்டி, அவ்வளவுந்தான் விரதம் என்பதில்லை, விரதங்கள் மேலும் விரியும் என்று பெருமாளழகர் எழுதுகிறார். அடிப்படையான சில விரதங்களை மட்டும் எடுத்துக்காட்டி அந்த விரதங்களை கடைபிடிக்க உண்டாவதாகிய ஞானத்தை அடுத்த பகுதியாக வைக்கிறார். துறவரம் விரதம் ஞானம் என்று 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அது இயல்கள் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். துறவரத்துக்குள்ளே இயல் பிரிவு இல்லை. அதற்கு 2 தலைப்பிட்டு அந்த அதிகாரங்களை பிரித்து கொள்கிறார்கள். விரதம் என்பது ஒரு பகுதி, ஞானம் என்பது ஒரு பகுதியாக பிரிக்கப்படுகின்றன. அதிலே ஞானம் என்ற பகுதியிலே 4 அதிகாரங்கள் வைக்கப்படுகின்றன. அதிலே 1 நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்கள், அடுத்தது அவாரத்தல் என்று 4 அதிகாரங்கள். நல்ல ஞான முதிர்ச்சியிலே நிலையாமை தோன்றும். அது நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான், துறவிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நாம் இந்த உலகப் பொருள்களை மெய்யென்று நினைத்து மாயையிலே மயங்கி கிடக்கிறவர்கள். ஞானிகள் விரதங்களை மேற்கொண்டதனாலே ஏற்பட்ட அறிவின் காரணமாக இந்த உலகப் பொருள்கள் பொய்யானவை என்பதை முதலிலே இனங்காண்பார்கள். அதை அந்த பகுதியைத்தான் நிலையாமை என்ற அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். உடம்பின் மேலானதும் பொருள்களின் மேலானதுமான அந்த பற்றுதலை நீக்குதல் பற்றி அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த நிலையாமை உணரப்பட்ட பின்பு துறவு என்பது தானாக வரும். ஒரு பொருள் பயன்படாத பொருள் என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு விடுவதிலே எந்த சிரமமும் இருக்காது. ஆகவே இவையெல்லாம் பயனற்ற விடயங்கள் என்று தெரிகிற பொழுது அவற்றை விட்டு நீங்குகிறதாகிய அந்த தன்மை வரும். அதற்கு துறவு என்று பெயர். துறவு என்றால் துரத்தல். இப்பொழுது 2வது நிலைக்குள்ளே நாம் நகர்கிறோம். முதலிலே நிலையாமை உணர்ந்து பிறகு துறந்து விட்டோம். துறந்ததன் பயன் என்ன? எல்லாவற்றையும் ஒரு பயன் நோக்கி செய்கிற நாங்கள், அப்படி துறந்ததனால் நமக்கு கிட்டக்கூடிய பயன் என்ன என்றால் மெய்யுணர்தல் என்று அடுத்த அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். மெய்யுணர்தல் என்பது உண்மையை உணர்தல், இறைவனை உணர்தல் என்ற பல அர்த்தங்களிலே இங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் நிற்கிற அதிகாரம் மெய்யுணர்தல் என்ற அதிகாரம். இறைவனை அடைவதற்கான
அந்த அந்த உண்மை உணர்ச்சியை நாம் பெற்று எப்படி முன்னேறுவது என்பது பற்றி இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது நிற்கிற இடம் சுட்டி இருக்கிறேன். இனி இந்த இடத்திலே இருந்து நம்முடைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். அதிகாரம் 36 மெய்யுணர்தல். குறள் எண் 351. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. குறள் எண் 353. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. மூன்று நிலைப்பாடுகள் சொல்லுகிறார். அதாவது ஐயம், திரிவு ஆகிய உணர்ச்சிகளை கடந்து தெளிவை உணர்வதுதான் மெய்யுணர்தல் என்று நமக்கு சுட்டுகிறார். அதைத்தான் மேற்சொன்ன குறள்கள் சொல்லினேன். முதலிலே திரிவை சொன்னார். இந்த குறளிலே ஐயம் சொல்லுகிறார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, இவற்றிலே இவற்றை கடக்கிறவர்களுக்கு மெய்யுணர்தல் உண்டாகும் என்கிறார். குறள் எண் 354. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இந்த குறளிலே மெய்யுணர்தலினுடைய அவசியத்தை சொல்கிறார். இங்கே ஐயுணர்வு என்பது ஐய உணர்வு என்ற அர்த்தமாக அல்ல. ஐந்து புலன்களால் நாம் பெற்றுக்கொள்கிற உணர்வை அடக்கி விடுகிற ஆற்றல் வந்தாலும் கூட மெய்யுணர்தல் ஏற்படாத பட்சத்தினாலே அதனாலே வீடெய்த முடியாது. புலனடக்கம் என்பது வீடடைதலுக்கான ஒரு அத்தியாவசியமான செயல் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அந்த புலனடக்கம் சாத்தியமாகிவிட்டது என்று வைத்துக்கொண்டாலும் மெய்யுணர்ச்சி மெய்யுணர்தல் என்கின்ற அந்த தன்மை ஏற்படாத பட்சத்திலே புலனடக்கம் வந்தாலும் கூட பயனில்லை என்பதை இந்த குறள் சொல்கிறது. குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள் எண் 356. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இது நாங்கள் அன்றைக்கு ரொம்ப ஆழமாக படித்தோம். குருவினுடைய தொடர்பு பற்றிய செய்தி அனுபவம் உள்ள ஒரு ஞானதேசிகன் பாய் மெய்ப்பொருளை கேட்டு உணர்தல் என்று பரிமேலர்கள் உரை எழுதுகிறார். கற்று உணர்தல் என்பது கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்பதற்கு கேட்டு என்று எழுதுகிறார். குருவினுடைய குருவாக்கியமாக கிடைக்கிற வாக்கிய அந்த வார்த்தை நம்முடைய ஞான கண்ணை திறந்து மெய்யுணர்தலுக்கு அவசியமாகும் என்கின்ற செய்தி இந்த குறளிலே விரிவாக சொல்லப்படுகிறது. குறள் எண் 357. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. இதுவரைக்கும் படிச்சிருக்கேன். சரி, அடுத்த குறள் போ. குறள் எண் 358. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. உரை: பிறப்பு என்னும் பேதமை நீங்க பிறப்பிற்கு முதற்காரணமாய அவிச்சை கெட சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய்யுணர்வு ஆவது. திருப்பி ஒரு தரம் படிங்க. பிறப்பு என்னும் பேதமை நீங்க பிறப்பிற்கு முதற்காரணமாய அவிச்சை கெட. அதை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அவிச்சை என்பது மயக்கம். பிறப்புக்கு முதல் காரணமாக இருப்பது நம்முடைய மயக்கம், அறிவை பற்றி இருப்பதாகிய மயக்கம். அதை அவிச்சை என்றும் வேறு பல பெயர்களாலும் சொல்வதை போன வகுப்பிலே படித்தோம். அந்த அவிச்சை கெட, தொடர்ந்து படியுங்கள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய்யுணர்வு ஆவது. மெய்யுணர்தல் என்றால் என்ன என்று வரைவு செய்கிறார். ஒன்று, மயக்கம் நீங்க வேண்டும். பிறகு இறையை தரிசிக்க வேண்டும்.
செம்பொருள் என்று இங்கே சொல்லப்படுவது இறையை சொல்லுகிறார். ஆகவே ரெண்டு நிபந்தனைகள், ஒன்று நீங்க வேண்டும், ஒன்று வர வேண்டும். இது ரெண்டும் இருந்தவர்களுக்குத்தான் அந்த மெய்ப்பொருள் மெய்யுணர்வு என்பது வரும். நீங்க வேண்டியது மயக்கம், பற்ற வேண்டியது இறைவனுடைய திருவடி, செம்பொருள் என்று இங்கே இறைவனை சுட்டுகிறார். இது ரெண்டும் கூடினால்தான் மெய்யுணர்தல் அல்லது மெய்யறிதல் என்பது வரும் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. நாங்கள் மீண்டும் ஒரு தரம் அந்த உரையையும் குறளையும் வாசித்து விட்டு உரை குறிப்புக்குள்ளே நுழைவோம். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. உரை: பிறப்பு என்னும் பேதமை நீங்க, பிறப்பிற்கு முதற்காரணமாய அவிச்சை கெட. குறளிலே இந்த மயக்கம் என்ற சொல்லோ அவிச்சை என்ற சொல்லோ கிடையாது. நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். நான் திருப்பியும் ஒரு தரம் சுட்டுகிறேன். பிறப்பென்னும் பேதமை என்றுதான் திருவள்ளுவர் போடுகிறார். அதற்கு இவர் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார் என்றால், பிறப்புக்கு காரணமாகிய மயக்கம் நீங்க என்று எழுதுகிறார். அதுபோல சிறப்பு என்பதற்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு, வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய்யுணர்வு ஆவது. சிறப்பு சிறப்பு என்பது வீடு என்று சுட்டி அதற்கு காரணமாக இருக்கிற இறைவனை தரிசிப்பதே மெய்யுணர்தற்கு அடிப்படை காரணம் என்று சொல்லுகிறார். உரை குறிப்பு: பிறப்பு என்னும் பேதமை எனவும் சிறப்பு என்னும் செம்பொருள் எனவும் காரியத்தை காரணமாக உபசரித்தார். இது இவ்வளவு நாளும் படித்த அனுபவத்திலே இனிமேல் இப்படியான விடயங்களை நீங்களே காண முற்பட வேண்டும். ரெண்டு விஷயம், பிறப்பென்னும் பேதமை என்கிறார், சிறப்பென்னும் செம்பொருள் என்கிறார். இந்த பிறப்பென்னும் பேதமை என்ற அந்த சொல், பிறப்பு என்பது உங்களுக்கு என்ன என்று தெரியும். பிறப்புக்கு காரணமாக இருப்பது பேதமை. பேதமை என்பது இங்கே மயக்கத்தை சுட்டி நிற்கிறது. பிறப்புக்கு காரணமானது மயக்கம். ஆனால் வள்ளுவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளிலே நமக்கு மயக்கம் ஏற்படுகிறது. பிறப்பென்னும் பேதமை என்று சொல்லலாமா? பிறப்பு பேதமை அல்லவே, பேதமையால் விளைவதுதான் பிறப்பு. பிறப்பு பேதமை அல்ல, பேதமையால் விளைவதுதான் பிறப்பு. அப்படியானால் அதை எப்படி கொள்ள வேணும் என்றால், பேதமை காரணம், பிறப்பு காரியம். அதை தெளிந்து கொள்ளுங்கள். பேதமை என்பது மயக்கம், மயக்கத்தினால் விளைவதுதான் பிறப்பு. ஆகவே மயக்கம் காரணம், பிறப்பு காரியம். இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், காரணத்தை காரியமாய் உபசரிக்கிறார். பிறப்பென்னும் பேதமை என்கிறார். பிறப்பு பேதமை ஆகாது, பேதமையால் விளைவதுதான் பிறப்பு. ஆகவே பிறப்பு என்பது காரியம், பேதமை என்பது காரணம், காரியத்தை காரணமாய் உபசரிக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை நாமாக இருந்தால் கவனித்திருக்க மாட்டோம். திரு பரிமேலழகர் அதை விளங்கி சொல்கிறார். அப்படி சொல்லுகிற உரிமை இருக்கிறது. காரண காரிய தொடர்பு இருக்கிற பொழுது ஒன்றை இன்னொன்றாக உபசாரம் என்பது ஒன்றை இன்னொன்றாக சொல்வது. அப்படி உபசரித்து சொல்லுகிற முறை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பரிமேலழகர் சுட்டுகிறார். அதுபோலத்தான் அடுத்த தொடரும். அதையும் படியுங்கள். பிறப்பு என்னும் பேதமை எனவும் சிறப்பு என்னும் செம்பொருள் எனவும். பிறப்பு செம்பொருள் இது ரெண்டையும் கவனிக்க வேண்டும். சிறப்பு என்பது வீடு, செம்பொருள் என்பது இறைவன். இறைவன் என்பது காரணம். அதாவது திருப்பி ஒரு தரம் படியுங்கள் அந்த இடத்தை, அந்த உரையை படித்துட்டு வாருங்கள். சிறப்பு என்னும் செம்பொருளுக்கு வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய்யுணர்வாவது. வீடு என்பதற்கு காரணமாக நிமித்த காரணமாக இருக்கிறவன் இறைவன். அதை உணர்ந்தால்தான் வீட்டை அடைய முடியும். ஆகவே ஒன்று காரணம், இன்னொன்று காரியம். இங்கேயும் காரணத்தை காரியமாக உபசரித்து நிற்க, காரியத்தை காரணமாக உபசரித்து நிற்கிறார் என்பதனாலே அந்த ரெண்டையும் சுட்டு காட்டுகிறார். புறப்பென்னும் பேதமை, செம்பொருள் என்னும் வீடு என்று ரெண்டையும் ஒன்றில் ஒன்று ஏற்றி உபசரித்திருக்கிறதை முதல் வரியிலே எடுத்து காட்டுகிறார். திருப்பி அதை படியுங்கள். பிறப்பென்னும் பேதமை எனவும் சிறப்பென்னும் செம்பொருள் எனவும் காரியத்தை காரணமாக உபசரித்தார்.
ஐவகை குற்றங்களுள் அவிச்சை ஏனைய நான்கிற்கும் காரணமாதல் உடைமையின் அச்சிறப்பு பற்றி அதனையே பிறப்பிற்கு காரணமாக்கி கூறினார். ஏற்கனவே நாங்கள் படித்த குறள் அமைப்புகளுக்குள்ளே பிறப்புக்கு காரணமாக ஐந்து குற்றங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது முன் எந்த குறள் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது ஐந்து குற்றங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று அவிச்சை, அடுத்தது அகங்காரம், அவா, ஆசை, கோபம் என்கின்ற ஐந்து குற்றங்கள் பிறப்புக்கு காரணமாக இருப்பவை என்று சொல்லப்படுகிறது. அப்படி பிறப்புக்கு ஐந்து குற்றங்கள் காரணமாக இருக்க இங்கே அவிச்சையை மட்டும் காரணம் என்பது சொல்வது சரியா என்று வினா எழுப்புகிறார். இதுதான் பரிமேலரருடைய அவரோடாக நாம் நூலை கற்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற பயன். இல்லாவிட்டால் நாம் இந்த பகுதியெல்லாம் சிந்திக்க போவதில்லை. மயக்கம் கெட இவை விளையும் என்று சொல்கிறாரே, அப்படியானால் மற்ற குற்றங்கள் கெட வேண்டிய அவசியம் இல்லையா என்று கேள்வி வரும். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மயக்கம்தான் மற்றைய குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. அவிச்சை என்று சொல்லப்படுகிற மயக்கத்தால் தான் மற்றைய குற்றங்களும் விளைகின்றன. ஆகவே அவிச்சை நீங்கினால் மற்றைய குற்றங்களும் நீங்கும் என்று சொன்னதற்கான காரணம் அதுதான். அவிச்சை மற்றைய குற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பதால் அவிச்சை நீங்க மற்றைய குற்றங்களும் நீங்கும் என்ற அர்த்தத்திலேதான் இதை ஒன்றை சொல்லி அதனால் வீடு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் என்கிறார். திருப்பி படியுங்கள். ஐவகை குற்றங்களுள் அவிச்சை ஏனைய நான்கிற்கும் காரணமாதல் உடைமையின் அச்சிறப்பு பற்றி அதனையே பிறப்பிற்கு காரணமாக்கி கூறினார். முதல் வரி முதல் குரல் 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 சொல்லுங்க. பிறப்பு என்னும் பேதமை என்கிறார். இங்கே பேதமை என்பது அவிச்சையை. ஆகவே அது நீங்குவதற்கு காரணம் அவிச்சை மட்டும்தானா என்றால் இல்லை, ஐந்து குற்றங்கள் இருக்கின்றன. இன்னே எப்படி அவிச்சையை மட்டும் சொல்லலாம் என்ற கேள்விக்கு பதிலாக அந்த ஐந்து குற்றங்களும் கூட அவிச்சையால் விளைவன. ஆகவே அவிச்சை நீங்க ஐந்து குற்றங்களும் நீங்கும், அதனாலே பிறப்பு நீங்கும் என்பதை சுட்டுகிறார் என்பதை பரிமேலரர் எடுத்துக்காட்டுகிறார். ஐவகை குற்றங்களுள் அவிச்சை ஏனைய நான்கிற்கும் காரணமாதல் உடைமையின் அச்சிறப்பு பற்றி அதனையே பிறப்பிற்கு காரணமாக்கி கூறினார். எல்லா பொருளினும் சிறந்தது ஆகலால் வீடு சிறப்பு எனப்பட்டது. வீடு, இறைவன், பேரின்பம் இவையெல்லாம் ஒன்று. வீட்டுக்கு செம்பொருள் என்ற வார்த்தையை போடலாமா என்று அடுத்த கேள்வியை எடுத்துக்கொண்டு விளக்கம் செய்கிறார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையிலும் மேலானதாக இருக்கிறதுனாலே அதனை வீட்டுக்கு செம்பொருள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். செம்பொருள் என்பது பலதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது வீட்டை குறிக்குமா என்றால் குறிக்கும். எப்படி குறிக்கும், எதன் காரணமாக குறிக்கும் என்றால் மற்ற எல்லா பொருள்களையும் விட சிறந்த பொருளாக அது இருக்கிறபடியால் அது செம்பொருள் என்று சொல்லப்பட்டது. செம்பொருள் என்ற வார்த்தை செம்மையான பொருள். செம்மையான பொருள் என்றால் மற்ற எல்லாவற்றையும் விட செம்மையான பொருள் என்று அதை பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். எல்லா பொருளினும் சிறந்தது ஆகலால் வீடு சிறப்பு எனப்பட்டது. தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய் நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தல் இன்மையின் தூய்தாய் தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற்பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒருதன்மைத்தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார். செம்பொருள் என்று இறைவனை சொல்லுகிறார். இந்த செம்பொருள் என்று அவனுக்கு ஏன் பெயரிடப்பட்டது இறைவன் என்று சொல்லி இருக்கலாம். செம்பொருள் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால் மூன்று காரணங்களை பரிமேலழகர் எடுத்துக்காட்டுகிறார். மூன்று காரணங்களினாலே கடவுள் செம்பொருள் என்று குறிக்கப்படுகிறான். அந்த மூன்று காரணங்களும் என்ன என்று சொல்லுகிறார். முதல் காரணம், தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய். இறைவன் என்றும் உள்ள பொருள், மற்ற நாம் காணுகிற பல பொருட்கள் ஒன்றும் இல்லாத பொருட்கள். தோற்றமும் இல்லை, கேடும் இல்லை. தோற்றம் உள்ள பொருளுக்கு கட்டாயம் கேடு இருக்கும், கேடு இருந்தால் தோற்றம் இருக்கும். இவை இரண்டும் இல்லாதபடியால் அது நித்த பொருள். அது அதனுடைய முதல் தகுதி.
நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தல் இன்மையின் தூய்தாய். அது நோன்மையால் என்பதற்கு பெருமையால் என்று உரை எழுதுகிறார், விளக்கம் சொல்லுகிறார்கள். இறைவனோடு வேறொன்றும் கலக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. மற்றைய பொருள்கள் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒன்றினுடைய கலப்பின் தேவை இருக்கிறது. இறைவனை பொறுத்தளவிலே அவன் எங்கும் நிறைந்து எல்லாமாக இருக்கிறவன், எல்லா அறிவும் உள்ளடக்கியவனாக இருக்கிறவன் என்றபடியால் வேறொரு பொருள் வந்து கலத்தல் என்பது இறைக்கு தேவையில்லாதபடியால் அதனுடைய தூய்மைத்தன்மை என்ற ஒன்று இருக்கிறது. கலப்பு வருகிற பொழுது தூய்மை குன்றிவிடும், உங்களுக்கு அது தெரியும். எந்த பொருளிலும் கலப்பு வந்தால் தூய்மை குன்றிவிடும். சாதாரண பலசரக்கு கடைகளிலேயே கூட ஒரு பொருள் கலக்கப்பட்டால் தூய்மை குன்றுகிறது என்று அர்த்தம். கலக்கப்பட வேண்டிய தேவை ஒன்றும் இல்லாத பெருமை கொண்டவன் என்றபடியால் இதனோடு எதுவும் கலப்பதில்லை. கலக்காத காரணத்தினாலே இது தூய்மையாயிருக்கிறது. இரண்டாவது தகுதி, முதல் தகுதி நித்தமாயிருக்கிறது, அடுத்தது கலப்பில்லாததால் தூய்மையாயிருக்கிறது, மூன்றாவது தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற் பொருள் விகாரம், அது அதனோடு எதுவும் கலப்பதில்லை, அதற்கு அந்த தேவையே இல்லை. ஆனால் அதனுடைய கலப்பில்லாமல் எதுவும் இல்லை. இது இது ஒரு ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார். இறைக்குள்ளே எதுவும் கலக்க வேண்டிய தேவையில்லை, அதனாலே அது தூய்மையாக இருக்கிறது. இறை கலக்காத எதுவும் இல்லை, அந்த தகுதி என்ற ஒன்று இருக்கிறது. அதை பற்றி அதை 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 விரிவுபடுத்துகிறார், சொல்லுங்கள். தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற் பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார். மூன்று தகுதி சொன்னார். ஒன்று, இறைப்பொருள் பெருமை கொண்டது, அதனோடு எதுவும் கலக்க தேவையில்லை. அடுத்தது, அது எல்லாவற்றோடும் கலந்திருக்கிறது, அது நித்த பொருளாக இருக்கிறது என்ற அதனுடைய தகுதிகளை சொல்லி கொண்டு வந்தவர். இவ்வளவும் இருந்தாலும் அது என்றும் மாறுபாடில்லாத ஒன்றாகவும் இருக்கிறது. அதைத்தான் அந்த கடைசியிலே சொல்லுகிறார், விகாரமின்றி. விகாரம் என்பது ஒன்றினுடைய தன்மை இன்னொன்றாக மாறுவதற்கு விகாரம் என்று பெயர். எல்லாவற்றோடும் அது கலந்தாலும் அதனால் அந்த கலந்த பொருட்களாலே அதனிலே மாற்றம் வருவதில்லை. வேறொரு பொருளோடு நாம் சாதாரண பொருள் கலந்தால் கலந்த பொருளினாலே இந்த முதல் பொருளிலே மாற்றம் நிகழும். இந்த உலகப் பொருள்கள் எல்லாவற்றோடும் கலந்து நின்றாலும் முதல் பொருளாகிய இறைவனிலே விகாரம் ஏற்படுவது இல்லை. இந்த தகுதிகள் பற்றி அதனை செம்பொருள் என்று சொன்னார் என்று சுட்டுகிறார். தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய் நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தல் இன்மையின் தூய்தாய். தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற் பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மை தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார். செம்பொருள் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகித்ததுதான் திருவள்ளுவருடைய வேலை. அந்த சொல்லுக்கான அத்தனை விளக்கங்களையும் கொண்டு வந்து பரிமேலழகர் தன் உரையினோடு சேர்க்கிறார். நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என ஆசிரியர் சொன்ன செய்தியை. அறநிலையிலேயே திருவள்ளுவரும் பரிமேலழகரும் சமப்பட்டு நின்றார்கள். அறநிலையிலே அறப்பொருளை உணர்வதிலே. அதனாலே தான் திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் பரிமேலழகரால் விளக்கம் செய்ய முடிகிறது. செம்பொருள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சாதாரணமாக கடந்து போகலாம். செம்பொருள் என்று சொல்வதானால் அதற்கு பின்னாலே அந்த இறைத்தகுதிக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றன என்பதை சுட்டினால்தான் அந்த இறை என்கின்ற அந்த விடயம் பற்றிய முழு உணர்ச்சி கற்பவருக்கு வரும் என்றபடியால் இந்த மூன்றையும், நித்தமானது, பெருமை மிக்கது, எல்லாவற்றோடும் கலந்தும் விகாரமற்றது, இந்த தகுதிகள் இருக்கிறதுனாலே தான் அதற்கு செம்பொருள் என்று பெயரிட்டார் என்று பெருமேலழகர் இந்த உயர் கருத்தை கொண்டு வந்து அதற்குள்ளே நுழைக்கிறார். மேல் மெய்ப்பொருள் எனவும் உள்ளது எனவும் கூறியதும் இது பற்றி என உணர்க. இதெல்லாம் அந்த படிப்பதை ஞாபகம் வைத்திருந்தால்தான் நம்மால் பற்ற முடியக்கூடிய விஷயங்கள். நாங்கள் விட்டு விட்டு படிக்கிறோம், அதனாலே உடனடியாக இந்த வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் வரப்போவதில்லை. இதே அதிகாரத்திலே வேறு ரெண்டு குறளிலே,
ஐந்தாவது ஏழாவது குரல் என்று நினைக்கிறேன், இறைவனை சுட்டுகிற பொழுது இந்த ரெண்டு பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறார். என்னென்ன பெயர்? மெய்ப்பொருள் உள்ளது. உள்ளது, மெய்ப்பொருள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், படித்து விட்டு வந்திருக்கிறோம். அடுத்தது உள்ளது என்று ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தைகளும் கூட மேற்சொன்ன இந்த செம்பொருள் என்ற தகுதிகளினாலே தான் உரைக்கப்பட்டன என்று அவர் எடுத்து காட்டுகிறார். மேல் மெய்ப்பொருள் எனவும் உள்ளது எனவும் கூறியதும் இது பற்றி என உணர்க. அந்த குறளை கூட நீங்கள் ஒரு தரம் தட்டி பார்க்கிறதானால் பார்க்கலாம். ஐந்தாம் குறளிலே, ஐந்தாம் குறளிலே எங்க வருது பாருங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறார். மெய்ப்பொருள் என்ற வார்த்தை பிரயோகமும் கீழ்கண்ட விளக்கங்களோடு கூடியதுதான். அதாவது செம்பொருள் என்பதற்கான சொன்ன விளக்கங்களின் அடிப்படையில் தான் மெய்ப்பொருள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது என்கிறார். அதுபோல ஏழாவது குறளிலே ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் என்றால் இறைவனை உணரின் என்ற அர்த்தம்தான் நாங்கள் படித்தோம். அந்த உள்ளது என்ற வார்த்தை இறைவனுக்கு போட்டதற்கு காரணமும் இந்த மூன்று நான்கு தகுதிகளை வைத்துத்தான் போட்டிருக்கிறார் என்பதை இங்கே சுட்டிவிட்டு போகிறார். அதனை காண்கையாவது உயிர் தன் அவிச்சை கெட்டு பகுதி வருகிறது. முக்கியமான பகுதி வருகிறது. இறைவனை உணர்ந்தால் புறப்பற்று மயக்கம் நீங்கி புறப்பெறும். இதுதான் இந்த குறளினுடைய அடிப்படை செய்தி. இறைவனை உணர்ந்து கொண்டோமானால் அல்லது பற்றி கொண்டோமானால் மயக்கம் நீங்கும், மயக்கத்தினாலே புறவி அறும். இதற்குத்தான் மேலும் சொற்களுக்கான விளக்கங்களோடு நம்மை அழைத்து கொண்டு வந்த பரிமளர்கள் இப்போ முக்கியமான கேள்வி கேட்கிறார். இறைவனை உணர்ந்தால் என்பது சரி, உணர்வது எங்கனம்? இது அடுத்த கேள்வி. இறைவனை உணர்ந்தால் மயக்கம் நீங்கும், மயக்கம் நீங்கினால் பிறவி கெடும் என்பது நமக்கு புரிகிறது அவர் சொன்ன அளவில். அப்போ அடுத்த கேள்வி உடனடியாக பிறக்கும், இறைவனை உணர்வது எங்கனம்? அதற்கு பதில் சொல்ல போகிறார். அதனை காண்கையாவது உயிர் தன் அவிச்சை கெட்டு அதனோடு ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல். அதுதான் முக்கியம். அதாவது மயக்கம் நீங்கி, உயிருக்குள்ளே இருக்கிற மயக்கம் நீங்கி அந்த இறையை அல்லது மூலப்பொருளை இடைவிடாது சிந்தித்தல் தான் இதற்கான ஒரே வழி என்கிறார். மயக்கம் நீங்குவது என்பதற்கு அடிப்படையிலே அந்த மயக்கத்தன்மையிலே இருந்து ஓரளவாவது விடுபட்டு இறைவனை தொடர்ந்து தியானித்தல் அது ரொம்ப முக்கியம். எப்பயாவது ஒரு தரம் வழிபடுவதல்ல, தொடர்ந்து தியானித்தல் தான் இந்த மயக்கம் முற்றாக நீங்குவதற்கு காரணம் என்கிறார். அதை படியுங்கள். அதனை காண்கையாவது உயிர் தன் அவிச்சை கெட்டு அதனோடு ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல். இதனை சமாதி எனவும் சுக்கில தியானம் எனவும் கூறுபர். இதற்கு ரெண்டு பெயர்கள் சொல்லப்படுகிறது. இந்த தொடர்ந்து இடைவிடாது சிந்தித்தல் என்று சொல்கிறோமே, அதற்கு ரெண்டு வார்த்தைகள். ஒன்று சமாதி நிலை. போன முறை நாங்கள் படிக்கிற பொழுது தாரணை பற்றி படித்தோம். ஒரு நூலுக்குள்ளேயே எல்லா நூலும் அடங்கி விடுகிறது. உண்மையிலே படிக்கிற முறை என்றால் இந்த இடத்திலே யோக நூல் முழுவதும் படித்து விட்டு பிறகு நாங்கள் திருக்குறளுக்குள்ளே வர வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கான கால நியதிகளை அனுமதிக்காதபடியால் தான் இப்படி மேலோட்டமாக தட்டி கொண்டு போகிறோம். கொழும்பிலே ஒரு காலத்திலே நாங்கள் படித்த பொழுது, திருக்குறள் மாணவர்களோடு சேர்ந்து நான் படித்த பொழுது, இந்த இடத்திலே நிறுத்தி பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலை படித்தோம். பதஞ்சலி யோக சூத்திரம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை விரிவாக முழுக்க படித்து அதற்கு பிறகு திருக்குறளுக்குள்ளே வந்தோம். அதனாலே வருஷக்கணக்கிலே திருக்குறள் நின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த இடத்திலே படிக்காவிட்டாலும் தனித்தனியே இந்த பதஞ்சலி யோகசூத்திரம் என்ற நூலை படிக்க முயற்சிக்கலாம். அது உங்களுக்கு இப்பொழுது ஓரளவு இந்த நூல்களை காணுகிற ஆற்றல் இருந்து விட்டபடியாய் நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம். பதஞ்சலி யோகசூத்திரம் என்ற நூலுக்கு ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒரு சுவாமி, அவருக்கு என்னமோ பெயர் நான் அடுத்த முறை சொல்லுகிறேன், அவர் எழுதிய நூல் தெளிவாக விளக்கத்தோடு கூடின ஒரு நூலாக இருக்கிறது.
அந்த நூலை பாருங்கள். ஏனென்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்ட கல்வி. போன முறை தாரணை வெற்றி சொன்னார், தாரணை என்ற நிலை வந்தாலும் கூட பயனில்லை என்றவர். இப்பொழுது சமாதி வந்து சொல்லுகிறார். சமாதி என்பது யோகத்தினுடைய இறுதி நிலை, அந்த நிலை பற்றி சொல்லுகிறார். சமாதி என்பது இறைவனை இடைவிடாது சிந்தித்தல். அதை பற்றி விவரம் சொல்லுகிறார். வாசியுங்கள். இதனை சமாதி எனவும் சுக்கில தியானம் எனவும் கூறுபர். சுக்கில தியானம் இதுல வேற ஒன்றும் இல்லை பாருங்க. இதுக்கு என்ன பெயர் என்றால், நம்முடைய சமய தத்துவக்காரர்கள் சொல்லுகிற பொழுது சிவோகம் பாவனை என்று இதற்கு பெயர் சொல்வார். சிவோகம் பாவனை, அதாவது இந்த பாவனை என்பதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மனோதத்துவக்காரர்கள் இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒன்றாக நம்மை நினைத்து கொள்வது, நாம் வேறாளாக இருந்தாலும் இன்னொன்றாக நினைத்து நினைத்து பழகினால் நினைக்கப்படுகிற பொருளினுடைய சக்தி நமக்கு வந்துவிடும். இது அனுபவத்திலே நீங்கள் காண வேண்டும். பல உதாரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இன்னொன்றை நாம கற்பனை பண்ணி கொள்வது, தொடர்ந்து கற்பனை பண்ண கற்பனை பண்ண கற்பனை பண்ண அதுவாகவே மாறுவோம். நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சக்தி வழிபாடு செய்தவர், காளியை உபாசனை பண்ணினவர். அப்படி பண்ணிக்கொண்டே இருந்த காரணத்தினாலே பிற்காலத்திலே அவருக்கு பெண்கள் போல மார்பகங்கள் வளரத் தொடங்கின என்று அவரை பற்றி எழுதுகிறவர்கள் எழுதுகிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது என்றால், அந்த பண்ண 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 அதுவாகவே மாறிவிடுவார்கள். இந்த குளவி இந்த தன் கூட்டுக்குள்ளே புழுக்களை கொண்டு போய் வைத்து அதை கொத்தி 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 பிறகு அந்த புழுவே அந்த வண்டாகவோ குளவியாகவோ மாறிவிடும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி எனக்கு தெரியவில்லை, அப்படி சொல்வார்கள். ஆகவே ஒன்றை தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டே இருந்தால் நாம் அதுவாக மாறிவிடுவோம். தீமையிலும் அதுதான், நன்மையிலும் அதுதான். அதனாலே தான் நல்லாரை காண்பதுவும் நன்றே என்றும் தீயாரை காண்பதுவும் தீதே என்றும் ஔவையார் சொன்னதற்கான காரணம், பழக 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 கொஞ்ச நாளிலே நமக்கும் அந்த இயல்பு தானாக வந்துவிடும், அது தவிர்க்க முடியாது. அதுபோல நல்லவர்களோடு பழகினாலும் அப்படித்தான், தீயவர்களோடு பழகினாலும் அதுதான். ஆகவே அந்த அந்த பழக்கத்தை முக்கியமாக சொல்வார்கள். அது சிவோகம் பாவனை என்றால் நான் சிவன் என்று நினைப்பது. பெரிய விஷயம் இந்த விஷயம். முதல் நான் இல்லை என்று நினைக்கப்பட வேண்டும், அதுவே பெரிய விஷயம். நான் என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருக்கிற நான் அல்ல நான். இது சேர்ந்தவுடன் ஜெயராஜ், கம்பபாரதி, இலங்கை ஜெயராஜ், திருக்குறள் ஆசிரியர், இது ஒன்றும் நான் இல்லை. இது இந்த புறவியிலே ஆக்சிடென்டாக எனக்கு கிடைத்த சில விஷயங்கள், அவ்வளவுதான். இது நான் இல்லை என்பது முதல் தெரிய வேண்டும். தெரிந்தால்தான் பிறகு நான் யார் என்ற கேள்வி வரும். நான் யார் என்ற கேள்வி வந்தால் நான் தான் இறைவன் என்று நினைப்பது. நினைக்க 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 நானே இறைவனாக மாறுவேன். இதைத்தான் சிவோகம் பாவனை. பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் தங்களை சிவனாகவே நினைத்து கொண்டிருப்பார்களாம். பரமஹம்சர், ரமண மகரிஷி போன்றவர். அதனாலே தான் அவர்கள் ஒரு வாழ்த்து சொன்னாலோ அல்லது தூற்றி சொன்னாலோ அது நடந்து விடுகிறது என்கிறார்கள். இறைத்தன்மை பெற்று விடுவார்கள். அந்த சிவோகம் பாவனையைத்தான் இங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து தியானித்தல் என்றால் அவனாகவே நினைத்து 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 அவனாகவே மாறுவது. அதற்கு சுக்கில தியானம் என்றும் பெயருண்டு. இந்த சிவோகம் பாவனையைத்தான் அந்த பெயராலே சொல்லுவார்கள். அதை விட தியானம் என்ற வார்த்தையும் அதனாலே சொல்லப்படும், சமாதி என்ற வார்த்தையும் அதிலே சொல்லப்படுகிறது என்பதை சுட்டுகிறார். அதனை காண்கையாவது உயிர் தன் அவிச்சை கெட்டு அதனோடு ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல். இதனை சமாதி எனவும் சுக்கில தியானம் எனவும் கூறுபர். மற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் அமைச்சிவாயவே என்பதும் அதுதான், இடைவிடாது தியானித்தல். உயிர் உடம்பின் நீங்கும் காலத்து அதனால் யாதொன்று பாவிக்கப்பட்டது, அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்கட்கும் துணிவு ஆகலின், வீடு எய்துவார்க்கு அக்காலத்து பிறப்பிற்கு ஏதுவாய பாவனை கெடுதல் பொருட்டு கேவலப் பொருளையே பாவித்தல் வேண்டுதலான். அதனை முன்னே பயிரலாய இதனின் மிக்க உபாயம் இல்லை என்பது அறிக. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை
பரிமேலழகர் எப்பொழுதும் நீள பேசாதவர், கொஞ்சம் நீளமாகவே சொல்லுகிறார் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் கருதி சொல்லுகிறார். எல்லா ஆகமங்கள் என்பது எல்லா நூல்களும் உயர் நூல்கள் எல்லாமே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றனவாம். அது இந்த சமயம் அந்த சமயம் என்று இல்லாமல் எல்லா சமயத்தினுடைய ஆழமான நூல்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறது என்கிறார். அது என்ன செய்தி என்றால், உடம்பை விட்டு உயிர், நான் இதை பற்றி உங்களுக்கு முன்பும் திருக்குறள் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன், உடம்பை விட்டு உயிர் கலருவதாகிய ஒரு நேரம் இருக்கிறது. அது அதை முதலிலே உணர வேண்டும். உடம்பை விட்டு உயிர் வெளிப்படும், அந்த வெளிப்படுகிற நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது மரணம் பற்றி அதிக அச்சம் கொண்டு பழகிவிட்டபடியால் மரணங்களை தரிசிக்கவே விரும்புவதில்லை, பயமாக இருக்கிறது. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிவது என்பது ஒரு வினாடியிலே நிகழும். அது அந்த அடுத்த நிமிடத்திலே, அதாவது நாம் ஒரு சுவிட்சை ஆஃப் பண்றது போல, அடுத்த நிமிஷம் அந்த உடம்பு வெறும் சடமாக மாறிவிடும். அது இந்த முதியவர்கள் உயிர் துறக்கிற பொழுது பார்த்தால் தெரியும். அது வரையும் இயங்கிக் கொண்டிருந்து அத்தனை இயக்கம் நின்று அப்படியே நின்றுவிடும். இந்த சினிமா படங்களிலே பெரும்பாலும் காட்டுவார்கள், கதாநாயகன் யாராவது ஒருத்தர் அப்படி சிரித்து கொண்டிருக்கிறபடி இப்ப விதம் விதமாக காட்டுகிறார்கள். இந்த உடம்பு உயிர் போய்விட்டது என்பது உடம்பினுடைய அசைவை நிறுத்தி காட்டுவார்கள். அந்த உயிர் பிரிகிற நேரம் என்கின்ற அந்த அந்த வினாடியிலே ஒரு 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 ஆன்மா எதை நினைக்கிறதோ அந்த நினைப்புக்குரிய பிறவியை அது அடுத்த பிறவியிலே எடுக்கும் என்பது எல்லா ஆகமங்களும் சொல்லுகிற ஒரு செய்தி என்கிறார் பரிமேலழகர். நாங்கள் ஆகமங்களை படித்து தெரிந்து கொள்ளப் போவதில்லை, பரிமேலழகர் சொன்னால் நம்பலாம் என்பது மட்டும் நமக்கு தெரியும். அதனாலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். உடம்பை விட்டு உயிர் போருகிற பொழுது உங்கள் நினைப்பிலே என்ன இருக்கிறதோ அது உங்களுக்கு அடுத்த பிறவியாக வரும் என்பது எல்லா நூல்களும் சொல்கின்றன என்பதை சொல்லுகிறார். ஆகவே அடுத்த பிறவியிலே கோடீஸ்வரராக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, ஆனால் உயிர் போகிற பொழுது அப்படி அதை நினைக்க பழகி கொள்ளுங்கள் என்றால், ரொம்ப நல்லதாக போய்விட்டதே, அடுத்த முறை நான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு பிறந்த அச்சத்தால் நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆனால் அப்படி நினைப்பதென்பது லேசான காரியம் இல்லை, அதுதான் அடுத்த பிரச்சனை. அப்படியானால் இதை எல்லாரும் இந்த வழியே பின்பற்றி விடுவார்களே என்றால், நினைப்பது லேசான காரியம் இல்லை, பயிற்சி இல்லாமல் நினைக்க முடியாது. எந்த ஒன்றை நினைத்தாலும் நீங்கள் பிறவிக்கு அது பிறவிக்கு காரணமாகும். ஆனால் இறக்கிற பொழுது இறைவனை நினைக்க முடிந்தால் அந்த அந்த ஒரு செயல் மட்டும் பிறவியை நீக்கி உங்களுக்கு வீட்டை நல்கும். இது ரொம்ப முக்கியம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவி துன்பம் நீங்க வேண்டுமானால் இறைவனை நினைக்க வேண்டும். உயிர் பிரிகிற நேரத்திலே இறைவனை நினைக்க வேண்டும். ஆனால் நான் முன்பும் உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலே சொன்ன ஞாபகம், ஒரு கிழவி ஒரு தையல் மிஷின் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உயிர் போகிற நேரத்திலே அவளுக்கு அதை கொண்டு வா என்று கேட்டாள் என்ற செய்தி நான் சொல்லியிருக்கிறேன். அவள் என்னமோ கேட்கிறாள் என்று எல்லாரும் நினைக்க, கடைசி சீவன் போகிற நேரத்தில் இந்த மெஷினை கொண்டா என்று கேட்டுவிட்டு செத்தாளாம். அது அவரவர் ஆசை பொறுத்து வருகிற வார்த்தைகள். அந்த நிமிடத்திலே இறைவனுடைய நினைப்பு வந்தால் பிறவி நீங்கிவிடும். அது ரொம்ப சுலபமாக இருக்கிறதே, பிறவி நீங்குவதற்கு ரொம்ப சுலபமான வழியாக இருக்கிறதே. அப்படியானால் அந்த உயிர் போகிற நேரத்திலே அதை நினைத்து விடலாமே என்று நினைத்தால் பயிற்சி இல்லாமல் அது வராது. அதுதான் இங்கே சொல்லுகிற மிக முக்கியமானது. கந்தர் அலங்காரத்திலேயே என்று நினைக்கிறேன் ஒரு பாடல் இருக்கிறது, எனக்கு அது சரியா முழுமையா சொல்லி பார்த்தால் தான் தெரியும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதார்க்கு ஒரு தாழ்வில்லையே என்பது பாடல். நான் முழுமையா சொன்னேனோ தெரியவில்லை, நீங்கள் இதுக்கும் ஒரு தரம்பை பார்த்துக்கொள்ளுங்கள். சேந்தனை கந்தனை என்று பாடல் தொடங்கும். அதில் என்ன சொல்லி முடிப்பார் என்றால், சாந்துனை போதும் மறவாதார்க்கு ஒரு தாழ்வில்லையே. இது சாந்துனை போதும் நினைவார்க்கு என்றல்லவா இவர் சொல்லியிருக்க வேண்டுமே, மறவாதார்க்கு என்று சொல்லுகிறார் என்று கீவாஜா போன்ற பெரியவர்கள் எழுதுவார்கள். என்னவென்றால், அந்த இறக்கிற பொழுது அது பயிற்சியிலே வர நினைப்பிலே வர வேணும் என்றால் முன்னுக்கு அதற்கு ரொம்ப பயிற்சி பண்ண வரும். துன்பம் பெறுகிற பொழுது
இன்பம் வருகிற பொழுது இறைவனையே நினைத்து பழகிற பழக்கம் ஒன்று இருந்தால் தான் அந்த உயிர் பிரிகிற பொழுது பல அச்சங்கள் நம்மை தாக்கும். அதையெல்லாம் கடந்து இறைவனை நினைக்க வேண்டுமானால் அது நீண்ட பயிற்சி இருந்தால்தான் செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் செய்ய முடியாது. அதனால்தான் சாந்தனை போதும் மறவாதார்க்கு என்றார். நினைவார்க்கு என்று சொல்லாமல் மறவாதார்க்கு என்று சொன்னதற்கு காரணம், பெரும்பாலும் மறந்து விடுவோம். மறக்காமல் இருக்க வேண்டுமானால் இறைவனை நினைந்து 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 பயிற்சி பண்ண வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த படிப்பு எல்லாம் வீண், அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் உலக இந்த மாயை மயக்கத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்குத்தான் பெரும்பான்மையான கல்விகள் நமக்கு துணை செய்கின்றன. இப்போ படிக்கிற அதிகாரம்தான் அந்த உண்மை உயிருக்கு உயர்வு தரக்கூடிய விஷயத்தை சொல்லுகிற அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் எவ்வளவு பற்றி கொள்ள வேண்டுமோ பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை நினைந்து பழகுவது, நாம் எத்தனையோ என்னென்னமோ பயிற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே ஒரு மணி நேரமாவது இறைவனை நினைந்த பயிற்சியை நீங்கள் கொண்டு வர பழகுங்கள் வாழ்க்கையிலே, அது ரொம்ப முக்கியம். அப்படி வந்தால் உயிர் பிரிகிற பொழுது இறைவனை நினைக்க முடியும். பயிற்சி இல்லாமல் ஓட முடியுமா? கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு பயிற்சி, ஒலிம்பிக்ல ஓடுகிறவனுக்கு பயிற்சி, சங்கீதம் பாடுகிறவனுக்கு பயிற்சி. பயிற்சி இல்லாவிட்டால் அது அடுத்த நாளே அது இல்லாமல் போய்விடும். எங்கள் ஊருக்கு எங்கள் கம்பன் கிரகத்திலே பாடுவதற்காக சஞ்சய் சுப்பிரமணியம் வந்திருந்தார், பெரிய பாடகர். அவரே எங்கள் இதிலே பேட்டி கண்டார்கள். அப்போது அவர் பாட்டுக்கு என்ன ரொம்ப முக்கியம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், பயிற்சி தான் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், இல்லாட்டால் பாட முடியாது. அவ்வளவு முக்கியமானு கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடித்த பதில். அவர் சொன்னார், ஒரு நாள் பயிற்சி பண்ணாவிட்டால், ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாவிட்டால் பாட்டிலே வித்தியாசம் எனக்கு தெரியும் என்றார். தான் பாடுகிற பாட்டிலே வித்தியாசம் வருவது தனக்கு தெரியும், ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணாவிட்டால் கேட்கிறவர்களுக்கே தெரிய ஆரம்பித்து விடும் என்றார். வெறும் பாட்டுக்கே இந்த அளவு பயிற்சி என்றால் வீட்டுக்கு எத்தனை பயிற்சி பண்ண வேணும், நினைத்து பாருங்கள். அதைத்தான் சொல்லுகிறார், தொடர்ந்து நினைக்க பழகினாலே இல்லாமல் உயிர் பிரிகிற பொழுது இறைவனை சிந்தித்தல் சாத்தியமில்லை, அதைத்தான் இங்கே பயிற்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பரிமாளர் சொல்லுகிறார். அந்த பகுதியை படியுங்கள். உயிர் உடம்பின் நீங்கும் காலத்து, அதனால் யாதொன்று பாவிக்கப்பட்டது, அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்கட்கும் துணிவு ஆகலின். பாவிக்கப்பட்டது என்றால் நினைக்கப்பட்டது, பாவனை என்பது இங்கே அதுதான். அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்கட்கும் துணிவு ஆகலின். எகுது எதுவாய் தோன்றும், அந்த ஆன்மா தான் எதனை பாவித்ததுவோ அதுவாய் தோன்றும். சும்மா நான் விளையாட்டுக்காக கேட்கிறேன், என்றால் அந்த சொற்களை அப்படி வைத்து நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம் என்று நினைத்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அகுது அதுவாய் தோன்றும், எதனால் அது பாவிக்கப்பட்டதோ அகுது அதனால் அதுவாய் தோன்றும். அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்கட்கும் துணிவு ஆகலின். வீடு எய்துவார்க்கு அக்காலத்து பிறப்புக்கு ஏதுவாய பாவனை கெடுதல் பொருளாலத்து. அதாவது நீங்க நூலோட வருகிறீர்களா என்று சோதிப்பதற்காக கேட்கிறேன். உயிர் நீங்கும் காலத்து அக்காலத்து என்றால் உடம்பை விட்டு உயிர் பிரியும் அக்காலத்து என்று உடனே பதில் வர வேண்டும். இதை நீங்கெல்லாம் மனதிலே பதிலை நினைத்திருப்பீர்கள், சொல்ல முடியாதபடியால் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். தொடருங்கள். வீடு எய்துவார்க்கு அக்காலத்து பிறப்பிற்கு ஏதுவாய பாவனை கெடுதல் பொருட்டு கேவல பொருளையே பாவித்தல் வேண்டுதலான். கேவல பொருள் என்பது நான் போன வகுப்பிலேயே உங்களுக்கு சொன்னேன், கேவலம் என்று நாங்கள் தத்துவத்திலே படிக்கிற கேவலம் வேறே, இங்கே இறைக்கு கேவல பொருள் என்று ஒரு பெயர் உண்டு என்றதை போன குரலிலே படித்தோம். ஆகவே கேவல பொருளையே பாவனை செய்தல் என்றால் இறைவனையே பாவனை செய்தல். அதுவும் எப்படி பாவனை செய்ய வேண்டும், நானே அது என்று பாவனை செய்தால் உடனே நான் அதுவாக மாறிவிடுவேன். கேவல பொருளையே பாவித்தல் வேண்டுதலான், அதனை முன்னே பயிரலாய இதனின் மிக்க உபாயம் இல்லை என்பது அறிக. அதனை முன்னே பயிரலாகிய என்றால் கேவல பொருளை முன்னமே
நானது நானது என்று நினைத்து நினைத்து பழகுவது. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன், குளிக்கிற பொழுது என் உடம்பு லிங்கம் என்று அதற்கு தண்ணீர் பார்ப்பது, உணவு உண்ணுகிற பொழுது நான் இறைவனுக்கு சோறு கொடுக்கிறேன் என்று கொடுப்பது, என்னையே நான் இறைவனாக சிந்தித்து பழகுவது. இந்த பழக்கம் என்னவாகும் என்று கேட்டால், உயிர் பிரிகிற பொழுது என்னை நான் இறைவனாக சிந்திக்க வைக்கும். வைத்தால் வீடு மிகச் சுலபமாக கிடைத்துவிடும். அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்கிறார். கேவல பொருளையே பாவித்தல் வேண்டுதலான் அதனை முன்னே பயிரலாய இதனின் மிக்க உபாயம் இல்லை என்பது அறிக. அதனை முன்னே பயிரலாகிய என்றால் அதனை உயிர் பிரிகிற பொழுது நினைக்க வேண்டிய அந்த இறைவனை நினைக்க வேண்டிய அந்த பயிற்சியை முன்னமே பயின்று கொண்டு வருதல். எவ்வளவு எவ்வளவு அதற்கெல்லாம் ஒரு கால எல்லை கிடையாது. இன்னும் கொஞ்சம் வயது போன பிறகு சாமி கும்பிட தொடங்கலாம் என்கிறார்கள் சில பேர். அப்படி அல்ல, அது பழக 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 கும்பிட்டு கொண்டே வந்தால்தான் கடைசியிலே அது வரும். மிகச் சுருக்கமான வீட்டுக்கான வழி இது. அந்த வழியை சொல்லித் தருகிறார் நமக்கு. அதுக்கான பயிற்சியை நாம் செய்ய தொடங்க வேண்டும். இதனால் பாவனை கூறப்பட்டது. அதாவது பாவனை என்பதனுடைய பயன் என்ன? மூன்று வழியாலே ஆண்டவனை அடையலாம் என்றார். அதாவது கேட்டல், சிந்தித்தல், நிட்டைகூடல். நிட்டைகூடல் என்பது பாவனை. அது போன முறை படித்தோம், மூன்று வழி உண்டு இறைவனை அடைவதற்கு என்று. இந்த குறளினாலே பாவனையினுடைய பெருமதி என்ன என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன ஞாபகம் இருக்கிறது. நான் சும்மா என்னுடைய அனுபவத்திலே ஒரு நாள் வீதி வழியாக நான் போய் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு முன்னாலே ஒருவர் சைக்கிள் வண்டியிலே போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாலே ஒருவர் தன்னுடைய தோளிலே ஒரு நீளமான கம்பியை வைத்து கொண்டு ஓடுகிறார். அவரும் சைக்கிளிலே தான் போகிறார். பின்னாலே போகிறவர் அந்த முன்னுக்கு போகிறவர் பற்றி அதிக அக்கறை இல்லாமல் அதே வேகத்திலே போய்கொண்டிருக்கிறார். முன்னாலே போகிறவர் போகிறார், பின்னாலே போகிறவரை நான் பார்த்து கொண்டு போகிறேன். திடீரென்று முன்னாலே அந்த கம்பியை தூக்கி கொண்டு போனவர் பிரேக் பிடித்து விட்டார். பிரேக் பிடித்து விட்டால் அந்த கம்பி இவருடைய நெற்றிக்கு நேரே வருகிறது. பின்னாலே போன நான் என்னை அறியாமல் தலையை இப்படி அசைக்கிறேன். என்னென்றால், நான் அவராக பாவனை பண்ணி கொண்டிருந்தபடியால் அவருக்கு அந்த கம்பி குத்தப்போகிறது என்ற நினைப்பிலே என் தலை அசைகிறது. சாதாரண ஒரு ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் அப்படி நீங்கள் பல விஷயத்திலே வந்து இன்னொருவரை பார்த்து கொண்டு அவருக்கு ஒரு தீமை வரப்போதென்றால் நாம் அதற்கான நம்முடைய உடம்பு அதற்கான ரியாக்ஷனை காட்டும். அது இயல்பான தன்மை. ஒன்றை ஒன்னொன்று நாம் நினைத்து கொண்டே இருந்து விட்டோமானால் அதுவாகவே மாறிவிடுவோம். அது இன்றைக்கு நீங்கள் அனுபவத்திலே பார்க்கிறீர்கள். இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள், நடிகர்கள் மாதிரியே அவனுக்கு ரஜினிகாந்த் கையை இப்படி காட்டினா இவனும் காட்டுகிறான், தலைமையில இப்படி கோதி விடுகிறான். என்னவென்றால், அவரையே நினைந்து 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 அவராகவே மாறுகிற தன்மை என்பது சாதாரண வாழ்வில் இருந்து இறை அனுபவம் வரைக்கும் உண்டு என்பதை சொல்லுகிறார்கள். அந்த மூன்றிலே கேட்டல், சிந்தித்தல், நிட்டைகூடல் என்பதிலே நிட்டைகூடல் பற்றிய அதாவது பாவனை பற்றிய செய்தியை இந்த குறளிலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் பரிமளகர். மறுவாசிப்பு குறள் எண் 358. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. உரை: பிறப்பு என்னும் பேதமை நீங்க பிறப்பிற்கு முதற்காரணமாய அவிச்சை கெட, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவர்க்கு மெய்யுணர்வு ஆவது. உரை குறிப்பு: உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது, இந்த மெய்யுணர்தல் என்றால் பல விஷயங்கள் சொல்லணும். நான் உங்களுக்கு முன்னுக்கு நான் அப்போவே சொன்ன ஞாபகம், மெய்யுணர்தல் என்றால் மெய்யை உணர்தல். மெய் என்பது இறைவனுக்கு ஒரு பெயர். உலகத்திலே மெய் என்பது இறைவன் மட்டும்தான், மற்ற எல்லாமே ஏதோ வகையிலே ஒரு பொய். ஆகவே மெய்யுணர்தல் என்பது இறைவனை உணர்தல். அதுதான் இந்த அதிகாரத்திலே ஆழமாக சொல்லப்படுகிறது. உணர்தலுக்கான முறைமை, அதில் எப்படி எப்படியெல்லாம் அதற்கு தடை இருக்கிறது, ஐயம் திரிவு என்ற தடை, இவற்றை தாண்டி வந்த பிறகு
உணர்வதற்கான வழிகளை கடைசி ஓர் இரண்டு குரலிலே சொல்லுகிறார். அதிலே ஒன்று பாவனை. அந்த பாவனையை நாம் சரியாக செய்து விட்டோமானால் அதனாலேயே வீடு அடையலாம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதை அதை நினைத்து கொண்டு ஒவ்வொரு சொல்லாக உள்ளுக்கு விளங்குங்கள். உரை குறிப்பு: பிறப்பு என்னும் பேதமை எனவும், சிறப்பு என்னும் செம்பொருள் எனவும் காரியத்தை காரணமாக உபசரித்தார். ஐவகை குற்றங்களுள் அவிச்சை ஏனைய நான்கிற்கும் காரணமாதல் உடைமையின் அச்சிறப்பு பற்றி அதனையே பிறப்பிற்கு காரணமாக்கி கூறினார். எல்லா பொருளினும் சிறந்தது. ஒரு நிமிஷம், இதுல எல்லாம் என்னவென்றால் அச்சிறப்பு பற்றி என்கிறார். மயக்கம் மற்ற எல்லா குற்றத்துக்கும் காரணமாக இருக்கிற காரணத்தினால் அச்சிறப்பு பற்றி என்றால் அது சிறப்பா என்று கேள்வி வரும். அது எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிற தகுதி அல்லது தன்மை பற்றி என்று அந்த சிறப்புக்கு பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இழிவிலும் சிறப்புண்டு என்று எங்களுக்கு தெரியும். இழிவு சிறப்புமை என்கிறோம். கீழே வருகிறதிலேயும் அது ஒரு அதனுடைய அந்த கீழ் நோக்கின தன்மையிலையும் இருக்கக்கூடிய சிறப்பு சொல்லுகிற வழக்கம் இருக்கிறபடியால் தான் அச்சிறப்பு பற்றி என்று எழுதுகிறார். எல்லா பொருளினும் சிறந்தது ஆகலால் வீடு சிறப்பு எனப்பட்டது. தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய், நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தல் இன்மையின் தூய்தாய், தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற்பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மை தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார். இப்படி பரிமேலூரையை வாசித்தாலே அது தமிழிலே ஒரு பெரிய தகுதி. அதாவது இப்படி பிரித்து இப்போ உங்களுக்கு பொருள் விளங்கி விட்டது. அவர் வாசிக்கிறார், நீங்களும் எல்லாரும் மனதுக்குள்ளே வாசிக்க. இப்படி இந்த 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 குரலுக்கான விளக்கத்தை வாசிக்க கிடைத்து விட்டாலே இந்த பிறவிக்கு அது போதும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அது நான் சொல்வது பொய்யா மெய்யா என்பதற்கு உயர்பட்டங்கள் தமிழிலே பெற்றிருக்கிறவர்களிடம் கொடுத்து இதை வாசிக்க பண்ணுங்கள். பிறகு அதற்கான பொருளை யோசிக்க பண்ணுங்கள். இது ரெண்டும் சரியாக இருந்தால் அவன் பெரியாள் என்பது தெரிந்துவிடும். அவனுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எவ்வளவு பெரியாள் என்பது தெரிய வந்துவிடும். மேல் மெய்ப்பொருள் எனவும் உள்ளது எனவும் கூறியதும் இது பற்றி என உணர்க. வார்த்தைகள் மேல் என்றால் இந்த அதிகாரத்திலே முன்னே என்று அர்த்தம். ஒரு ஒரு குரலிலே செம்பொருள் என்று சொல்லுகிறார், மெய்ப்பொருள் என்கிறார், ஒரு குரலிலே உள்ளது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இன்றைக்கு இதை எப்படி படிப்பிக்க போகிறார்களோ தெரியவில்லை. உள்ளது என்பதும் இதனையே என்று உணர்க. அதனை காண்கையாவது உயிர் தன் அவிச்சை கெட்டு அதனோடு ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல். இதனை சமாதி எனவும் சுக்கில தியானம் எனவும் கூறுபர். உயிர் உடம்பின் நீங்கும் காலத்து அதனால் யாதொன்று பாவிக்கப்பட்டது அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்கட்கும் துணிபு ஆகலின் வீடு எய்துவார்க்கு அக்காலத்து பிறப்பிற்கு ஏதுவாய பாவனை கெடுதல் பொருட்டு கேவல பொருளையே பாவித்தல் வேண்டுதலான். அதனை முன்னே பயிரலாய இதனின் மிக்க உபாயம் இல்லை என்பது அறிக. இதனால் பாவனை கூறப்பட்டது. இதனின் மிக்க உபாயம் இல்லை என்றால் பாவனையின் மிக்க உபாயம் இல்லை. ஆகவே கேட்டல் சிந்தித்தல் நிட்டை கூடுதலிலே நிட்டை கூடுதலினுடைய சிறப்பு இந்த குரலினாலே சொல்லியிருக்கிறார். இன்னும் இரண்டு குரல்கள் இருக்கின்றன. அதிலேயும் சொல்லப்படுகிற விஷயங்கள் முக்கியமானவை. நாளை அந்த குரல்களை பார்க்கலாம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in karka.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.